அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் இதே போன்ற வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம் குரோதீவரிடம் ஆவணி மாதம் நிலவை எப்படி இருக்கும்னு பார்க்கணும். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதற்குரிய கிரக நிலவுகளை பார்க்கும்போது மனசு திருப்தியாக இருக்கும். சனீஸ்வரர் எப்போதும் போல வக்கரம், வேறு யாரும் வக்கரம் கிடையாது. கிரக நிலவுகளை பொறுத்து இந்த ஆவணி பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நகருவார், அதே மாதிரி சுக்கராச்சாரியார் நகருவார். சுக்கராச்சாரியருக்கு இடம் வந்து அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணில் இருப்பார், கண்ணுக்கு போவார். தற்போது அங்கே சூரியன் மாமணியினால சூரியனும் சுக்கரனும் சிம்மராசியில் இருப்பாங்க. செவ்வாயும் குருவும் ஆஸ் யூஷுவலாக ரிஷபத்தில் இருப்பாங்க. ராகு மீனத்தில் இருப்பார், கேது கண்ணில் இருப்பார், சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தோடு இருப்பார். அவர் இப்போது வக்கர நிவர்த்தி ஆக போகுது. குரு வக்கரம் ஆன பிறகு அடுத்த மாதம் தான் நவம்பர் மாதம், அதே நிறைய டைம் இருக்கணும். பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஆறாறு போட்டிருக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைவார். இப்படிலாம் இருக்குது. அதாவது சில மாதங்கள் நம்மளால் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. மாத கணக்காக இவன் மாற்றி மாற்றி முக்கியமாக சனி குருவெல்லாம் வக்கரமே ஆகக்கூடாது. நம்ம இருக்கிற லட்சணத்துக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒருவேளை சாப்பாடுக்கு திண்டாடந்தோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம நாட்டில் எப்படியா இருந்தாலும் நமக்கு கடைசி நல்லதாக இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. வெளி வட்டாரத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு தான் மூக்க நுழைக்காதீங்க. உங்கள் சொத்து பத்திரமாக உங்கள்ட்ட இருக்கும். உங்கள் சொத்து வருமானம் ஜீவனம் வியாபாரம் எல்லாம் அது நல்லா நடக்கும். பயப்பட வேண்டாம். யாரோ எதுக்கோ எதுவும் சண்டை போட்டுருப்பாங்க, போ அங்கே சம்பாதிச்சுப்பாங்கன்னு நம்ம மூக்க நுழைக்க வேண்டாம். ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆவணி தாண்டவுன்னு குரு வக்கரம் ஆகிடுவார். இதுக்கே சனீஸ்வரன் வக்கரம், அதுக்கு சனீஸ்வரன் வக்கரம் முடிஞ்சாது அப்புறம் குரு வக்கரமானால் இல்லை, ரெண்டுமே ஆகும்போது என்ன ஆறுது? நேர்மையான வியாபாரங்கள்லாம் தழுகிழ போகும். இப்போதைக்கு நமக்கு இல்லை, அது புரட்டாசி மாதம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வெறி ஐஸ் சென்ட்ரல் வீசக்கூடிய அருமையான காலமாக இருக்குது. வர வேணுங்க, ஆடி மாதம் காற்றடிக்கணும். அது என்ன காற்றடிச்சுன்னு தெரியல. ஆவணி மாதத்தில் வரக்கூடியது ரொம்ப அருமையான காலம். திருமணம் பார்த்து ஒரு காலம் காற்றும் எல்லாம் இருக்கும், நன்னாக இருக்கும், மழை இருக்கும், வெயில் இருக்கும், சோகமாக இருக்கும், நல்ல விருத்திக்கு நிறைய வரும். உணவுப் பொருள்கள் நல்ல திருப்தி, என்னென்ன உண்டோ நன்னாக இருக்கும், வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும், தெளிவாக மன சிந்தனை இருக்கும், சிந்தனையில் தெளிவு இருக்கும். ஆக கிரக நிலவரை இப்படி பார்த்தா கூட மூமெண்ட் ஆஃப் தி சோவன் சோ செவ்வாயும் சுக்கரனும் மகந்து போன பிறகு மெதுவாக புதன் ஆவணி பதினஞ்சாம் தேதி மாத கடைசி, ஆவணி பதினஞ்சாம் தேதி போது இந்த ஆகஸ்ட்டுக்கு மாத கடைசியில் போவார். 28 முப்பத்தொன்னாம் தேதி ஆகஸ்ட்டில் புதனுக்கு மெதுவாக சிம்மத்து வருவார். முதலாளி சூரியன்ட்டுக்கு அவங்க கூட இருப்பார். இதில் வேடிக்கை என்னென்னா ரொம்ப அனுகூலம் நமக்கு என்னென்னா சனீஸ்வரர் கும்பத்தில் வக்கரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த கும்பமும் சிம்மமும் ஒருத்தருக்குள்ளே பார்த்துப்பாங்க. கிரகம் சனீஸ்வரர் சுக்கரன் சூரியன், சனீஸ்வரன் சூரியன் புதன் அழகா இந்த குரு செவ்வாய் ஒரு யோகம் அங்கே இது பார்க்கும்போது கண்ணிக்கு பார்ப்பாங்க. கண்ணியில் பார்த்த போகும்போது ஒரே நாளில் செவ்வாய் மிதுனத்துக்கு போவார், அதே நாளில் கம்ப்ளீட் சுக்கரன் கண்ணிக்கு வருவார். ஏன் எப்படின்னா ராகு கேது உட்கார்ந்துருப்பார், கேதுவோட சுக்கரன் உட்கார்ந்தான் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஒன்றாகாது, மசம் தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த செவ்வாயை பார்க்கும்போது தான் என்ன தூங்கின்னு இருக்கு, என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுப்பான் த்ரிஃப்ட்டு, அப்போ தான் கேது முடிச்சுனியா அப்படியா அப்படின்னு பார்க்கும். ஸோ இதை மாதிரிலாம் ஒரு கிரகநாதர்கள் இப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒதுங்கி போக முடியாது. எல்லாம் இங்கே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு, அதனால் அது பிரகாரம் நம்ம இயங்க முடியும். அதுக்காக ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். அப்படி கலைகள் ஆர்வம் இருந்தாலும் எல்லாத்துலையும் நல்லா இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் திகட்டி போயிடும். எல்லாம் ஒரு அலட்சிய பாவம் என்ன பெரிய இருக்க போகுது, இது மாதிரி கேது கொடுக்கும். சுக்கராச்சார் என்ன பண்ணுவார், செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் ஒரு அனுகூலம் நமக்கு என்னென்னா ரசனைகளை அனுபவிக்க தெரியலனா மனசை பிறக்கவே வேண்டாம் வாழ்க்கையில். அதுக்கு உண்டான ரசனைகளை கொடுத்து அதை அனுபவிக்கூடிய சரீரத்தை கொடுத்து அது சம்மந்த மாதிரி புத்தியை கொடுத்து அது சேர்ந்த சிந்தனைகளை கொடுத்து செயலாற்ற மாதிரி அது ஒரு டீம் ஒர்க்கை பண்ணி பண்ணுறதுக்கு செவ்வாய் மட்டும்தான் பண்ண முடியும். சனீஸ்வரன் துணை புரிவர், சனீஸ்வரன் பாத்திரம், செவ்வாய் பொருள் அழகாக சம்னி சாப்பிட்றதுக்கு. அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் சனி ஒரு பிரச்சனையும் இல்லை, அண்ணா இருக்குது. செவ்வாய் தன்னுடைய பார்வையை சுக்கரனையும் கேதுவையும் பார்க்குறார்,
குரு தன்னுடைய பார்வையை கேதுவை பார்த்து தோஷம் போக்குறார். குருவனுடைய பார்வை சுக்கரனுக்கு கண்ணிக்கு போன உடனே சுக்கரனையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஆக தோஷமற்ற இருந்து நீங்கி சோஷமற்ற ஒரு காலமாக இருக்கும்போது மனசு சுத்தமாக இருக்கும். தோஷம் போனாலே மனசு சஞ்சரிக்காது, கண்ணாவுனான்னு புத்தி போய் அப்படி போய் இப்படி போய் அந்த அலட்டல் பண்ணி பயம் உச்சல் வேதனை துக்கம் இதெல்லாம் காணப்படும். என்னது இது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் கிரக நிலை அப்படி இருக்குது. சந்தோஷமான காலம் எவ்வளோ காலம் அனுபவிக்கலான்றது இல்லை, எவ்வளோ எவ்வளோ அனுபவிச்சிங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, அனுபவிச்சிங்களா, கடன் தொல்லை எல்லாம் இருக்கா, பிரச்சனைகள் எல்லாம் இருக்கா, புதுசு புதுசாக இதாக வராமல் இருக்கா, இதெல்லாம் இந்த மாதத்தில் வராது. தெளிவாக இருப்பீங்க, தெளிவாக இருந்தாலே போதும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில். அதனால் கவலைப்படுத்தையில் சனீஸ்வரனுடைய தொடர்பு இருக்கும்போது இதில் என்ன இந்த ராகு கேது கொள்ள மாட்டின்ட்டு சனீஸ்வரன் பார்த்தா வெளியில் இருப்பான். சனீஸ்வரன் நிற்கிற கால் யாருன்னு சதயம், ராகு நிற்கிற காலமானா உத்தரட்டாதி. இப்படியே போயின்னு இருக்கு, ரெண்டும் 50-50 போயின்னு இருக்கு. அந்த குரு வக்கரமான உடனே போச்சு ஆபத்து, என்ன பண்ண முடியும். நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தாலும் அடுத்த நிமிஷம் இதான் பிரச்சனை ஆகிடுறது. அது ஏன்னு தெரியல. நமக்கு வாழ்க்கையில் பொறுத்தவரைக்கும் கஷ்ட நஷ்டங்களை வருவதுக்காக நம்ம எதுவும் பயப்படக்கூடாது, துணிஞ்சிருக்கணும். நமக்கு ஏன் எப்படி இருக்கணும், அங்கெல்லாம் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியனில் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நாசம் பண்ணிகிட்டு இருக்கான், அவ்வளோ செலவிக்கிறான். நமக்கு இங்கே கவர்மெண்ட்டு ஒரு இது போடுறதுக்கு ஓடு தண்டோ போகிறதுக்கு கூட பணம் இல்லை. அது எப்படி இருக்கு, சாப்பாட்டுக்கு எப்படி இல்லை, ஊரில் பணம் அப்படி போகிறது. இங்கே வந்து நம்ம எல்லாம் கொடுத்து இருந்து நம்மளால் அனுபவிக்க முடியல, வசதி வாய்ப்பில் உண்டாக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் இங்கே ஏன் அப்படி இருக்குது நம்ம எப்படி வழி தெரியலையே தெரியல. அப்போ இந்த மாதம் நன்னா மூளை ஒர்க் பண்ணும், ஆவணி மாதத்தில் சிறப்பாக இருக்கும் ஏற்றம். ஏன்னா தட்சிணாயன புண்ணியகாலத்தில் நடக்காமிச்சு சூப்பராக இருக்கும். இதில் பார்க்குறது வாழ்க்கையில் உலகத்தில் வாழணும், நல்லா அனுபவித்து சந்தோஷமாக வாழணும். நம்மளும் அனுபவிக்கிறோம், மற்றவங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறதுனா என்ன, சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறது, துக்கங்களையும் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, உறவுகளில் ஷேர் பண்ணுறது, அது பகவானோட தொடர்பு கொண்டு செயல்படுறது. எல்லா தெய்வம் நம்ம பாராட்டி அவங்க நம்ம கூட அனுபவிக்கிறதுனால தான் நம்மளால காலத்தை ஓட்ட முடியுது. இல்லைன்னா வெளிநாடு மாதிரி தான் இருக்கும், மூட்டை மூட்டை பார்த்துட்டு இருக்கணும், அவ்வளோ படம் மூட்டை மூட்டையாக இருக்கும், ஒன்றும் இருக்காது. ஸோ இதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கிரக நிலையில பார்க்கும்போது இந்த மாதம் ஆவணி மாதம் சுக்கரனால் யோகம் வரும். இப்படி யோகம் வரக்கூடிய சுக்கரன் சனீஸ்வரர் செவ்வாய் எல்லாம் புதன் எல்லாராலையுமே யோகங்கள் வருது, சூரியன் அந்த யோகங்கள் வரும்போது நமக்கு வந்து அவ்வளோதான், காலியான பர்சனலாக ஒப்பிக்கலாம். கடன்லாம் கடன் துவாரே இருக்காதுன்னு அர்த்தம், பணம் ரொம்ப அடங்கி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ரொம்பிடுறது திருப்தி, அது போதும். புதுசு புதுசாக ரீஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நமக்கு எப்போதுமே கடன் பற்றி பயப்படுறதே கிடையாது, ரொட்டேஷனுக்கு பணம் வந்தால் போதும். அப்படி தான் நம்ம பெரும்பாலும் பிஸ்னஸ் மேனாக இருப்போம். அதனால் இந்த விதமான பார்க்கும்போது கிரகநிலை நன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நன்னாக இருக்க எதுக்கு சொல்கிறேன்னா, ஆரோக்கியமாக இருப்பீங்க, மனசில் தெம்பு தெளிம்பு சந்தோஷம் வந்ததுனாலே உடம்பு நார்மலாகிடும். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் விபத்துகள் குறைச்சலாக இருக்கும், தேவையற்ற சஞ்சனமான புத்தி போய் சாகம் போய் குடும்பத்தை பிரிக்காது, திருமண உறவுகள் நல்லா இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்கும், ஃபாதர் ரிலேஷன் நல்லா இருக்கும், குழந்தைகள் ரிலேஷன் நல்லா இருக்கும், எஜுகேஷன் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயத்தில் யாரும் தலையிடாத இருந்தாலே போதும். சரி, இனி ஒவ்வொரு ராசியினுடைய பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, ஆவணி மாதம் பொன்னான காலம். ஏன் அப்படி சொல்கிறேன், ஒவ்வொரு மாதம் பொன்னான காலம். ஆவணி மாதம் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா, ஆவணி மாதத்தில் தான் நல்லதெல்லாம் குடும்பத்தில் நம்ம குடும்பம் குடும்பமாக நம்ம சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சம்பிரதாயமே பாரத பூமியில் இறைவனை ஒட்டி தான், இறைவனுடைய 39 கோடி தேவர்களும் இங்கே சாமியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற சாமியார் அந்யம் தாய் தந்தை அண்ணன் தம்பி மாதிரி சுவாமி நமக்கெல்லாம் கூடயே இருந்து செயல்படுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்காரு, கொடுத்தா தான் நம்ம நம்மளை கூடயே அதில் கவனிச்சாத நம்ம ஃபோன் போயிட்டீங்க எப்போதுமே. நமக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது, மில்லியனர் பில்லியன் ட்ரில்லியன் ஆகிறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. அப்படியே ஆனாலும் பணத்தை ஐடி காரன் பிடிங்க போடுவான், இல்லை ஆளாச்சி கொண்டுடுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் சர்வதாதாரம் தான், வெளிநாட்டில் ரொம்ப மோசம் இது. அவங்கெல்லாம் வாடலை, எப்படி என்ன வாடலை, நம்ம அப்படி சந்த சாமர்த்தியம் இல்லை. நம்ம பேச தெரியும், நல்லா பேச தெரியும், எளிமையாக வாழ தெரியும், சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியம் இருப்போம், குற்றம் குறைய பார்க்கணும். இப்படிலாம் நம்ம வாழ்ந்து பழக்கம், நம்ம பகவான் விடுபட்டு இந்த கல்ச்சர் ஹேபிட்டேஷனில் வரும்போது அந்த கோயில் சம்பிரதாயம் சம்மந்தப்பட்ட திருவிழா அந்த வீட்டில் சடங்குகள் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. நமக்கு அந்த குடும்பங்கள் மொத்தம் ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷம், ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் தான் இருக்கணும், இருக்க மாட்டேன்றாங்களே, ஏதோ வருவான் போவான். இந்த லீவ் அன்னைக்கு பையன் கூட அவன் மறுபடியும் போய்டுவான், பார்க்கணும் வந்தேன், லீவு ஒர்க் இருக்குது,
ஒரு குடும்பத்தில் இப்படி இருந்தால் என்ன ஆகும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி அம்பி அக்கா அதெல்லாம் ஒரு கதைக்கு படிக்கலாம், இப்போ யாருமே கிடையாது இந்த குடும்பத்துலேயும். அதிகமாக ரெண்டு ஒரு பேர் அது அது கூட புருஷன் கொஞ்சம் அது கூட எங்கேயோ இருக்கும், தாத்தா பாட்டி அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு, அம்மாவுக்கு அப்பாயின்மெண்ட்டு, பொண்ணுக்கு அப்பாயின்மெண்ட்டு, மகனுக்கு அப்பாயின்மெண்ட், பேரனு பார்க்கறது அப்பாயின்மெண்ட், இப்படி வைக்கக்கூடிய காலமாக போயிடுது இப்போல்லாம், ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்போ எப்படி வெற்று வாழ்க்கை, அந்த வெற்று வாழ்க்கை வரக்கூடாதுன்றது தான் வந்து பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி கடவுளோடு எப்போதுமே இருக்கணும்னு தான் நம்ம புராணங்களே எல்லாமே சொல்கிறது. தசரதருக்கே கடைசி நேரத்தில் யாரும் இல்லை, புலவி புலவி போகிறார். இப்படி யாருமே கிருஷ்ணருக்கு கடைசி நேரத்தில் யாரும் கிடையாது, எல்லாத்தையும் அமுச்சிட்டு தான் போகிறார் கடைசியில். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பகவான் ஏன் வச்சார்னா, அயன் மாலி சித்தியோன்னு இன்றைக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை, அதுக்காக தான் நான் இருக்கேன் அந்த நேரத்தில் நினைக்கோ பகவானை நான் இருக்கிறேன். ஏன்னா இந்த பாரத பூமி வந்து ஸ்பெசிஃபிக்காக இது நடந்திருக்கு, இந்த இந்த அந்த பூமி இது வரப்பிரசாதம், அதனால் கர்ம பூமி, இந்த தர்ம கர்ம பூமி சொல்லக்கூடிய இந்த ஒரு பூமி மட்டும்தான், மற்ற நாடெல்லாம் கிடையாது. இங்கே பெரிய வரப்பிரசாதம் இருக்குது நமக்கு, இந்த புராணங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிறதுக்குள்ளேயே வாய்ஸே முடிஞ்சிடும். அது தெரிஞ்சுக்கொள்கிறோட பாக்கியம் எத்தனை பேருக்குன்னு தெரில, அது தெரியுன்னா ஓரளவுக்கு ஒரு நன நிம்மதி சந்தோஷம் திருப்தி இருக்கும், அவ்வளோ லைவ் உண்மை நடந்த விஷயங்கள் அந்த காலகட்டத்தில். அதனால் இதெல்லாம் பார்த்து அனுபவிக்க சம்மந்தப்பட்ட விஷயம் ஞானம் சித்தான் அது வெறும் பொழுதுபோக்கு இல்லை, அதெல்லாம் அது தார்மிக அது பிரகாரம் நடந்தே தீரும். அவங்களால் ஒன்று யாராலையும் எதையும் மாற்ற முடியாது. உங்கள் சன் டிவி ப்ரோக்ராம் வேணால் மாற்றலாம் தவிர, இதை வேணால் பண்ணலாம் தவிர, இதெல்லாம் அவ்வளோ சுலபமாக மாற்ற முடியாது. கதை காட்சிகளை வேணால் கோப்புகளை மாற்றலாம் தவிர, அவருடைய ப்ரோக்ராம் எதுவுமே நடக்கக்கூடியது எந்த அளவும் மாறவே இல்லை. 28 சதுரயுகம் நடக்கிறது, ஒவ்வொரு சதுரயுகம் வரும்போது அந்த தன்னம்பட ப்ரீசிடென்ட் நடந்ததுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கால அளவு எல்லாம் குறைச்ச நேரம் இன்க்ரீஸ் பண்ணே வருவார். இதெல்லாம் சுகபிரம சொல்லக்கூடிய மகாபாகவதத்தில் இப்போ பாகவதத்தில் தெளிவாக எல்லாம் யார் வேணால் சொல்லலாம். சுகபிரம் பரிசுத்து மேலே போயிட்டார், வேறு யாரும் சுகபிரம் ஸ்ரீ சூதபௌரவன் மூலம் விட்டு பின்னாடி வரக்கூடிய பாக்கியத்து கிடைக்கிட்டு நமக்கு இன்றைக்கி படிக்க தெரிஞ்சுன்னு அவள் பெரிய மகான்கள்லாம் இருந்தாலும் நம்ம இந்த அளவு ஓரளவு தெரியறதில்லன்னு தெரிஞ்சிருக்காரு. இதுக்கே வெள்ளக்காரன் வந்து நாசம் பண்ணிட்டு போயிட்டான், இருக்கிற கொஞ்சம் அறிவும் போயிடுது. அப்புறம் பற்றற்ற வாழ்க்கையில் வாழறதுக்கு வேண்டி பகவானை பிடிச்சி பற்றற்ற வாழ்க்கையில் வாழினா பகவானை விட்டுட்டு பற்றற்ற வாழ்க்கையாக நல்லது, பற்றற்ற வாழ்க்கை நல்லது நான் போகிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் குடும்பத்தில் இல்லை, அதெல்லாம் பற்று அற்று எதையோ பற்றின்று ஆயிடுது. இது என்ன தேவையாது, எப்படி நிம்மதி வரும், தேடல் சர்ச்சு சர்ச்சு தேடினவங்க போக முடியுங்க. வாழ்க்கை இந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா அது பெரிய கதையே உண்டு, இருக்கலாம் அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இவங்க சொல்கிறதுக்கு. அப்புறம் என்ன இது அஸ்ட்ராலஜி சொல்கிறான்னு சொல்கிறான் ஆகிடும். ஆனால் கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் வைப்பாங்களே, மனுஷன் சொர்க்கத்துக்கு மோஷத்துக்கு போன வரக்கூடிய நாட்களில் 16 கும்பம், அதே மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கும் கும்பம் உண்டு, கும்பநீர் அதை மந்திரங்கள் சொல்லி அந்த மொத்தம் ஆக்கர்ஷன்ஸ் பார்க்குள்ள கொடுத்து செஞ்சு அதோடு நடக்கக்கூடிய காரியம் செய்கிறது. அது முக்கியமான விஷயம் கும்பம், அந்த கும்பம் அமைப்பு தான் கும்பத்து சம்மந்தப்பட்ட பொழுதுகளில் கர்மங்களுக்கு முடிவு கட்டுற நாள். அந்த பறவி கர்மங்களுக்கெல்லாம் முடிவு கட்டணும், அந்த யார் பிட கும்பத்தில் திறந்தாங்களோ அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு உலக விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபெயிலியராக தான் இருக்கும், எல்லாமே பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபெயிலியராக இருக்கும். பயப்பட வேண்டாம், ஒரு டிஜெக்ஷன் வரணும், வெறுப்பு வரத்துக்கு தான் அவன் வச்சுருக்கான், எதிர்பார்த்ததெல்லாம் ஜீரோவாகும். அப்படியே கல்யாணம் பண்ணாலும் வாழ்க்கை இனிக்காது என்னதுன்னு, அதே மாதிரி பிறந்த குட்டிங்களை வளர்த்து பார்த்தோன்னா அது ஏதோ வேணான்னு இருக்கும், அறிவு விருத்தி ஆகியவர்தான் அப்படியே லக்கிஷாக இருக்கும், தடைப்பட்டு வரும், வளர்ந்ததோடும் இப்படிலாம் போகும். உறவுகள்லாம் வந்து நம்மளை பயன்படுத்தின்னு குப்பையில் தூக்கி போடும், இதெல்லாம் சர்வசாதாரண இந்த கும்பத்துக்கு. கும்பத்தில் யாராக பிறந்தவங்கள் பொறுத்தவங்க பார்த்தாலும் எதிர்நீச்சல் போட்டுகிட்டே தான் வாழ்க்கையை வாழணும் தவிர வாழ்க்கையில் யார் ரிலாக்ஸேஷன் இருக்கிறது வழியே இல்லை, கூட யாராக இருக்கா பண்ணி பண்ணுறோம் அதுவும் கிடையாது. ஸோ கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாலண்டியராக பகவானே வந்து நமக்கு வந்து செஞ்சு கொடுக்குறார், எல்லாத்துக்குமே சிறப்பாக செஞ்சு கொடுக்குறார், அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கார் இந்த மாதம் உங்களுக்கு. பொறுத்த வரைக்கும் சூரியன் பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு அங்கேயே சுக்கராச்சாரியர் இருக்கார், சுக்கராச்சாரியர் பூர்வ புண்ணியாதிபதி இல்லை சுகஸ்தானாதிபதி கும்பத்துக்கு, பூர்வன புதன் அழகாக உங்கள் கும்பத்துக்கு காணா 6 வீட்டில் உட்காந்துட்டு தப்புற கீழே இறங்குவார். முதல் பகுதியில் புள்ள சுக்கரனும் சூரியனும் சப்தமத்தில் உட்கார்ந்துட்டு
சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. கோச்சாட் சப்தமத்தில் உட்காரும்போது பிறக்கக்கூடாது தவிர அந்த அந்த கோச்சாட் சப்தமத்தில் இருக்கிற கிரகநாதர்கள் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா, பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் நான்காம் வீட்டு அதிபதி, 4-9 உள்ளவர், 5-8 உள்ளவர் யாருன்னு பார்த்தானா, 8 சனி புதனானா கூட மறைவு தனாபதி இயற்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகூலம் தான் எல்லாமே. ஸோ புதன் 8 வீட்டு அதிகாரி, புதன் 6 வீட்டில் உட்கார்ந்துருக்காரு, அது மறைவு தான் ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். 7 வீட்டில் உட்காந்து சுக்கராச்சாரியை உட்காந்து அழகாக உட்காந்துட்டு உங்களுக்கு 12 வீட்டு அதிகாரி கூடையே சூரியனோடு அனுபவிக்கிறார். ஸோ மாளவியா யோகம், குருவனுடைய பாறை, சனி செவ்வாயினுடைய பாறை, செவ்வாயார் உங்களுமே உங்களுக்கு, செவ்வாய் உங்களுக்கு வீரியஸ்தானாதிபதி மட்டும் இல்லை கர்மஸ்தானாதிபதி. ஸோ கர்மஸ்தானாதிபதி கேந்திரம், கேந்திரம் திரிகோணம் சேர்ந்துருது, லக்ன கேந்திரம் மாதிரி இது 10 வீடு ஜங்ஷன் இது. ஸோ அந்த கேந்திர கர்மங்களுக்கு உறுப்பு உரு சம்பந்தப்பட்ட தொடர்புள்ளேயே காராகாரி காரியார்னு செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு பாருங்கள், குருவோடு உட்காந்து செய்கிறார். குரு முக்கியம் இல்லையா உங்களுக்கு? 2 வீடு அதிபதி லாபத்தானாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? குரு விஷபத்தில் உட்காந்துருக்காரு, விஷபத்தில் உட்காரும்போது கும்பத்துக்கு 4 வீட்டில் உட்காந்துருக்காரு. 5 வீடு யார்? புதன். அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 6 வீட்டில் இருக்காரு. 8 வீடு அதிகாரியும் இப்படி ஒன்று ஒன்று ஒரு காம்பினேஷன் கொடுத்து வச்சு செயல்படும் போது கும்பத்துக்கு நாங்கள் இருக்க கடைசி வரைக்கும் சொல்கிறதுக்கு இந்த நவகிரகம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணாதிபதி சரியும் சுகர் பாக்யாதிபதி சரி வாலன்ற சப்தமத்தை நேரே வந்து உட்கார்ந்து கை முன்னாடி இருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விளைவு, இந்த அதிர்ஷ்டத்தை பேர்களை இந்த மாதம் அவங்க கொடுத்து கொடுக்குறாரு. சுக்கிரியவன் சுக்கரனோடு சேர்ந்து சூரியன் உங்களுக்கு மாணவியாகன்ற பெரிய விஷயம். ஏன்னா சுக்கராச்சாரியர் யாருன்னா உங்களுக்கு போது சுப பாக்யாதிபதி, 4 விட்டது பாக்கியத்து உரியவர் பாக்யாதிபதி ஒரு மாணவியாக அவங்க கொடுக்குறாருன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போதுமே பற்றற்று, ஏதாவது எப்போதுமே சிம்பிள் லைஃப் தான், என்ன தான் ஆடம்பரம் பண்ணாலும் சிம்பிள் லைஃப் தான் போக முடியும், உங்களால் முடியும். என்னென்னா ஆடம்பரம் பண்ணப்போ நம்மளை கேள்வி கொடுத்தா நினைப்பான்னு ஒரு உள்ளேயே உள்மனசையும் ஒன்று பண்ண நாசம் பண்ணிவிடும், பண்ணக்கூடாது. எளிமையாக வாழ்ந்து தான் ஆனோம். உங்களுக்கு அப்பேற்பட்ட அமைப்பில் இருக்கவங்களுக்கு அழகாக சுக்கராச்சாரம் கொடுக்குறாருன்னா போக போக வைக்கியங்கள் குடும்பத்தில் இந்த மாதம் அக்கச்சக்கமாக இருக்கும். நம்மளும் மதிய அந்தஸ்து லெவலில் வாழ்ந்து காட்ட முடியுன்றது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாதம் ஃபுல்லாக அமைச்சு கொடுத்துருவான். கவலையே இல்லை, ஒரு தட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு எதுவுமே இல்லாத ஒரு மாதம் இந்த மாதம் வரும்போது. ஆனால் ஒன்று, அத்துமீறி யாரும் போக மாட்டாங்க இந்த மாதம், அது இயற்கை அந்த வீட்டில் அமைப்பு இருக்குது. அதனால் ஒரு அடக்கம் இருக்கும், பணத்து செல்வமோ அது எது விஷயங்களோ பார்த்துட்டு ஒரு காஷன் யாருன்னா சும்பத்துக்கு எப்போதுமே உண்டு. அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி அனுபவித்தா கூட கொஞ்சம் எட்டுப்பாடாக இருப்பான். ஸோ குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்பார்க்குற மாதிரி அமைப்புகளை இந்த மாதம் கொடுத்துருவார். ஏன்னா எதிர்பார்க்குற மாதிரி அமைப்புகளில் ஒன்றுமே வராது, விட்டு கொடு அப்படி இப்படி ஒன்று ஒன்று விட்டு தான் இருக்கணும். அந்த குடும்பத்தை நடத்துறது கடைசி வரைக்குமே ரொம்ப கஷ்டகாலம், எல்லாருமே சம்ஸ்கார சாகரம் தான். அதில் ஒரு சந்தோஷ மனநிலை இந்த மாதத்தில் அவங்களுக்கு நல்லபடியாக வரும். இந்த வரும்போது நம்மளால் சாதிக்க முடியும். மனசில் ஒரு தைரியம் வரணும், செச்சனை எல்லாம் இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு அமைப்பு வந்தால் தான் வந்து சாதனை பண்ண முடியும்னா அது எப்போ முடியும்? இந்த மாதம் முடியும். அது வர அது கை கூட பெறும்போது தான் எவனுமே சாதனை பண்ண முடியும். அது சாதனை பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கூடிய சிச்சுவேஷன் உண்டானதான் உங்களுக்கு பண்ண முடியும். அது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் அற்புதமாக முக்கியமான அந்த சுக்கரன் புதன் சனி சூரியன் இதெல்லாம் ஒரு மாத கிரகம். சூரியன் சப்தமாக அது உட்காந்துருக்காருன்னா சூரியன், சூரியன் சாதாரணமாக 7 வீட்டில் உட்காந்தான்னா ஒரு பொண்ணு கிடைக்காது, இல்லை பொய்யம் கிடைக்க மாட்டான். ஆனால் அகங்காரம் வரும், அது மூலம்தான் எல்லாமே கிடைக்கும்போது அது எதிர்பார்ப்புகள் தகுந்த மாதிரி அமைப்புன்னா கல்யாணமே ஆகாது. அதனால் அதெல்லாம் சூரியன் 7 வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி பரவாயில்ல, உங்களுக்கு 7 வீடு அதிகம் சூரியன், அதனால தான் எதிர்பார்ப்பு தகுந்த மாதிரி அமைப்பை கொடுத்து சுக்கராச்சாரி வச்சுருக்கார். அது எவ்வளோ அழகாக இருக்க போகிறார். அதனால் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகும், கல்யாணம் விட்டு போய் பொண்ணாடி இங்கே போட்டானா திருப்பி பர்த்டே பண்ணால் எந்த ஜாயின் ஆகும் பிரிவினைக்கு. ஸோ ரெண்டு மனநிலை மாறி பிரிஞ்சு போனதால் மறுபடியும் ஒற்றுமை வந்து வரும், விட்டு கொடுத்து வராங்க. இன்னும் கேப் இருந்திருக்கு பரவாயில்ல, இன்னும் சேர்ந்து கூடிய ஒரு அமைப்பு வந்திருக்கு. அப்புறம் ஞானத்தில் எப்போதுமே நீங்கள் இது பயங்கர ஞானி தான் நீங்கள், உங்களுக்கு என்னால் ஒருத்தருக்கும் கஷ்டங்களை லேசாக திரும்ப போடுவீங்க, சந்தோஷத்தையும் லேசாக திரும்ப போவீங்க. அந்த மாதம் மகிழ்ச்சி கொடுக்குறது சந்தோஷம் நன்னா திருப்தி எடுத்து அனுபவிங்க. அப்படி ஒரு காலம் வந்து ஒரு நிலைமை இங்கே வந்திருக்கு. இந்த பொன்னான ஒரு அந்த ஆவணி மாதம், ஏன்னா கிரகத்து நிலையை பார்க்கும்போது ஒரு 10 ஆவணி 10 தேதி
இந்த செவ்வாயோட குரு இருக்கும்போது செவ்வாய் வெறிஞ்சி மிதிர்ந்து போவார். அதே நாளில் சுக்கராச்சாரி சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு போகிறார். ஒரே நாளில் ஆனால் செவ்வாயுடைய பாறை கண்ணிக்கு விழும். செவ்வாய் உங்களுக்கு வீரியஸ்தானாதி மத்திரம் அவன் தான் கர்மத்துக்கு சம்மந்தப்பட்டவன் இல்லையா. அதனால் அவ்வளோ அனுகூலமாக பண்ணுறாரு. குரு தனாதிபதி லாபாதிபதி அவருக்கும் அனுகூலம் பண்ணி கொடுக்கும்போது என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். இந்த மாதம் வழக்கம் போல் மெய் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உடனடியே பயன்படுத்திக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் வாழ்க்கையிலன்னா டைம் எலும்பு நிற்போம். இந்த இந்த கொக்கு உட்கார்ந்துருக்கும் கதை திருவள்ளுவர் கதை பார்த்துருப்பீங்க செல்வர் கொக்கு உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்குமா வருமன் உறவுமன் அந்த மாதிரி இந்த மாதம் அப்படியே பயன்படுத்திக்கோங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பொன்னான அந்த மாதத்தில் பயன்படுத்திட்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு சாதனையை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வருங்கால வரிசைகளோடு நீங்களும் குடும்ப குடும்பமாக எல்லாரோட சந்தோஷமாக வரும் அமைப்பு உண்டாக சொல்லி வாழ்த்து அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.